ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு வரக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஸ்கீம்ஸ் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து இனி வரப்போகிற நாட்களில் டெஃபினட்டாக எல்லா ஸ்கீம்ஸுமே நம்ம எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிடுவேன், நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கறனால. ஸோ ஐ நோ எந்த ஸ்கீம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கீம் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் டெஃபினட்டாக அடுத்தடுத்து. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த தடவை எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ 1 இயர் ஸ்கீம்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இதில் அப்லோட் பண்ணிடுவேங்க, சரிங்களா. மேக்ஸிமம் நம்மளுடைய வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் ஒரு 3 ஸ்கீம் 4 ஸ்கீம் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கும், ஏன்னா நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்கு மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நோட்ஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி, இந்த ப்ரிலிமினரி நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் என்னுடைய வீடியோ இருக்கும். ஸோ பயப்படாதீங்க, தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிசான் கிரெடிட் கார்டு. ஸோ கிசான் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு ஸ்கீமில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே அது ஃபார்மர்ஸ்கான ஒரு ஸ்கீம் தான், சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் கிசான் அப்படின்னு பேர் வச்சாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் தான் வரும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டானா கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இந்த ஸ்கீமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸுக்குரிய கிரெடிட் கார்டு வந்து இந்த ஸ்கீமுக்குள்ளே கொடுக்குறாங்க, ஓகேவா. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபார்மிங், அத்தனை ஸ்டேஜஸ்க்கும் அவங்களுக்கு மணி தேவைப்படுது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். ஸோ டைம்லி கிரெடிட், அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஃபார்மிங்க்கு காசு தேவைப்படும். ஸோ அவங்க வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமா அவங்க வந்து அந்த பணத்தை யூஸ் பண்ணி விவசாயம் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்தது தான். ஸோ கிரெடிட் கார்டுனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெபிட் கார்டுன்றது நம்ம சேவ் பண்ணி அதை நம்ம வித்ட்ராயல் பண்ணுறோம் தான் டெபிட் கார்டில் இருக்குது. கிரெடிட் கார்டு அப்படின்றது உங்களுக்கு அக்கௌண்ட் ஹோல்டர் இருந்து நீங்கள் வந்து பணம் அதில் இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு லிமிடேஷன் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50,000 அப்படின்னு நம்ம கொடுக்குறாங்கன்னா அந்த லிமிடேஷன் கூட நீங்கள் பணம் வந்து எத்தனை தடவை வேணாலும் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபார்மர்ஸ்க்காண்டி இப்போ கொடுத்துருக்காங்க, அதுதான் கிசான் கிரெடிட் கார்டு, சரிங்களா. ஸோ இது எதுக்கு அப்படின்னு சொன்னால், க்ராப் கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ்க்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த லோனை யூஸ் பண்ணி அவங்க அந்த ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அவங்களோட ஹவுஸ் ஹோல்ட் யூசர்ஸ்க்கு ஏதாவது அவங்களுக்கு தேவையாக இருக்குது கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரெடிட் கார்டை. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை நம்பர் ஆஃப் வித்ட்ராயல்ஸும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் வித்இன் தட் லிமிட். இப்போ ஒரு 50,000 தான் அதுக்கு லிமிட் இருக்குன்னா எவ்வளோ தடவை வேணாலும் அவங்க வந்து வித்ட்ராயலும் பண்ணிக்கலாம், ரீபேமெண்ட்டும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு வேலிடிட்டி 5 இயர்ஸ். ஸோ இன்றைக்கி அவங்க எடுக்கிறாங்கன்னா இன்னையிலேருந்து அவங்களுக்கு 5 இயர்ஸ் அந்த கார்டு வேலிடிட்டி இருக்குது. எப்படி வந்து அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இப்போ 50,000 1,00,000 லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னால், அவங்க எவ்வளோ தூரம் லேண்ட் ஹோல்டராக இருக்காங்க, அதாவது ஒரு 1 ஏக்கர் தான் அவங்க வச்சுருக்காங்க இல்லை 2 ஏக்கர் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேங்கிங் வந்து நிர்ணயிப்பாங்க. அதே மாதிரி எந்த பேட்டர்னில் அவங்க வந்து க்ராப் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ தூரம் அவங்களோட ஃபினான்ஷியல் கிரெடிட் இருக்கு, ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க வந்து அவங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட் கொடுப்பாங்க. அதே மாதிரி க்ராப் லோன்ஸ், ஏதாவது வந்து கேசிசி ஸ்கீம் கீழே ஒரு க்ராப்புக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்சூரன்ஸும் அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். க்ராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கீழே அவங்க இன்சூரன்ஸும் கிளைம் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, சில நேரங்களில் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் பெஸ்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரி வரும்போது ஃபார்மர்ஸுடைய ப்ராடக்ட் வந்து மொத்தமாக போயிடும், மறுபடியும் அவங்க கிரெடிட் கார்டுக்கு அவங்க வந்து பேமெண்ட் பண்ணி ஆகணும் ஒன்று, ரெண்டாவது வந்து அவங்களுக்கும் வாழ்வாதாரம் பாதிச்சிடும். ஸோ அதனால அவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீமும் இதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட், இதில் யாரெல்லாம் பெனிஃபிஷரிஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃபார்மர்ஸ், 1 ஏக்கர் கீழே இருக்கிறவங்க இல்லை 1 ஏக்கர் கிட்ட இருக்கிறவங்கலாம் ஸ்மால் ஃபார்மர்ஸ். மார்ஜினல் ஃபார்மர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க, 2.5 ஏக்கர் தாண்டி அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லோரும் மார்ஜினல் பெரிய ஃபார்மிங் வச்சுருப்பாங்க, லேண்ட் ஓனர்ஸாக இருப்பாங்க. ஷேர் கிராப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, க்ராப்ஸை வந்து விளைக்கிறவங்க தான், ஓரல் லெசி டெனன் ஃபார்மர்ஸ் ஷேர் க்ராப்பர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து லேண்ட் ஓனர்ஸ் கிடையாது, ஆல்ரெடி வேறு ஒருத்தவங்ககிட்டருந்து லேண்டை வாங்கி அந்த க்ராப்பை ப்ரொடக்ட் பண்ணி அவங்ககிட்ட திரும்பி கொடுக்குறவங்க தான் இவங்க எல்லாருமே, சரிங்களா. அதுக்கப்புறம் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, ஜாயிண்ட் லயபிலிட்டி குரூப்ஸ், இதுலலாம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கேசிசி ஸ்கீம் கீழே அவங்களுக்கு தேவையான அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பிஸ், கோஆப்ரேட்டிவ்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா.
அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரத் மாலா பரியோஜனா அப்படின்றது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி இந்தியா. ஸோ அப்போ ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி 1998 பிஜேபி தான் லான்ச் பண்ணாங்க, சரிங்களா. ஸோ அப்போ இருந்த பிஎம் ஃபார்மர் லேட் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் தான். ஸோ அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா என்ஹெச் ஏஐ அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்யூம் பண்ணி பாரத் மலா பரியோஜனான்னு கொண்டு வந்துட்டாங்க, ஃபுல் ஹைவே ப்ராஜெக்டா. ஸோ ஓவர் 50,000 கிலோமீட்டரையும் தாண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இதை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 July 31st அப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஸோ இதோடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் காரிடர். கண்டிப்பாக இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டர்லேருந்து ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து கொண்டுட்டு போகிறது டெர்ஷியரி செக்டர்ஸ். ஸோ டெர்ஷியரி செக்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்போர்ட் தான் மேக்ஸிமம். ஸோ அவங்களுக்கு வந்து காரிடர் வந்து கரெக்டாக இருக்கணும், எக்கனாமிக் காரிடர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க சேல் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும், இல்லைங்களா. ஸோ எக்கனாமிக் காரிடர்க்காண்டி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீடர் ரூட் அண்ட் இன்டீரியர் காரிடர்ஸ். ஒவ்வொரு இன்டீரியர் காரிடர்ஸுக்கும் அதாவது நம்ம ஊருக்குள்ளே ஒரு நல்ல ஒரு போக்குவரத்து சாலை அமைப்பு இருந்தால் தான் பீப்புள்ஸுக்கும் சரி ஃபேக்ட்ரிஸ் இல்லை வேற ஏதாவது தொழில் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் காரிடர் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ்குள்ளே மட்டும் இல்லாமல் சாரி ஸ்டேட் வைஸ்குள்ளே மட்டும் இல்லாமல் நேஷனல் வைஸும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம போகிறதுக்கு ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கணும். நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ப்ராஜெக்டோடைய மெயின் தீமே. அடுத்து பார்த்திங்கன்னா பார்டர் ரோட் அண்ட் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டி கண்டிப்பாக. ஏன்னா இப்போ பஞ்சாப் காஷ்மீர் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நேபாள் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்டர்ஸ், சரிங்களா. ஸோ அந்த ரோடு கனெக்டிவிட்டி இருக்கணும். அந்த கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருந்தா அப்படின்னா தான் கரெக்டாக அவங்களால கிராஸ் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் போர்ட் கனெக்டிவிட்டி, அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் போர்ட் கோஸ்டல் ஏரியாஸ்க்கு அவங்க வந்து கனெக்ஷன் இருக்கணும், அந்த ரோட் கனெக்ஷன். கிரீன் ஃபீல்டு எக்ஸ்பிரஸ் வேலாம் ஒன்றும் கிடையாது. பைபாஸில் வந்து மரம் செடி எல்லாம் நட்டு வைக்கணும், டிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்குது, பொல்யூஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் சரிப்படுத்தணும்னா நல்ல கிரீன் என்விரான்மெண்ட் இருந்தால் தான் முடியும்னு சொல்கிறாங்களோ அதுதான் கிரீன் ஃபீல்ட் எக்ஸ்பிரஸ் வே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ஹெச்டிபி ஒர்க்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் திட்டங்கள் அது மூலயமா நிறைய பேருக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட் பற்றி. நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிசான் சமன் நிதி. ஸோ கிசான் அப்படின்னு சொன்னாலே ஃபார்மர்ஸ் ரிலேட்டடான ஸ்கீம் தான் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்கீமை முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் 100% ஃபண்ட் பண்ணுறாங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் நீட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். ஸோ அவங்களுடைய பண தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும். எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய க்ராப் ஹெல்த்தை வந்து அவங்க பாதுகாக்கணும், அடுத்தடுத்த கல்டிவேஷன்ஸ்க்கு அவங்க வந்து அவங்களோட லேண்டை தயார் பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் நீட் தேவைப்படுது இல்லைங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்த ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி கிசான் சமன் நிதி, ஓகேங்களா. ஸோ இதோடைய மெயின் பெனிஃபிஷியரிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டபிள் லேண்ட் அப் டு 2 hectares, சரிங்களா. 2 hectares வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு டைரக்ட் இன்கம் கொடுப்பாங்க, பெர் இயருக்கு ₹6,000 கொடுப்பாங்க. 3 equal இன்ஸ்டால்மெண்ட்ஸில் 2,000 2,000 அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே இந்த அமௌண்ட் போய் சேர்ந்துடும், சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த ஸ்கீம் பற்றி. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தடவை எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என் நம்பர் ஆஃப் சோர்ஸ் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் ஒரு ஃப்ரெண்டு சொல்லிக் கொடுத்து படிக்கிறதுக்கும் நம்மளாம் படிக்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி அதை படிச்சிட்டிங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் வந்து அதை ரிவிஷனாக எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை கேட்டுட்டு நோட்ஸ் மாதிரி மேக் பண்ணிட்டு அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லி நம்ம ஃப்ரெண்டு ஒரு தடவை சொல்லிக் கொடுக்கும்போது அதை வியமாகவே படித்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்காண்டி தான் நான் இதெல்லாமே வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், ஓகேங்களா. தேங்க்யூ.